அனைவருக்கும் வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தனது சொந்த தொகுதியிலேயே சீனிவாசன் என்னும் கல்லூரி மாணவனிடம் தோற்றுப்போனார் இதுதான் நாம் அறிந்திருக்கும் செய்தி ஆனால் காமராஜரின் தோல்விக்கு பின்னால் கிறிஸ்தவ மதமாற்ற கும்பல்களும் தேச விரோத திராவிட சண்டாளர்களும் எந்த அளவுக்கு சூழ்ச்சிகளையும் தந்திரங்களையும் மேற்கொண்டார்கள் என்பது நம்மில் பெரும்பாலானோர் அறியாதது வாருங்கள் அதை பற்றி இப்போது பார்ப்போம் முதலில் காமராஜரை தோற்கடித்தே ஆக வேண்டும் என்று லண்டனில் இருந்து வந்த கிறிஸ்தவ மத கும்பல்கள் அதாவது சிஎஸ்ஐ தென்னிந்திய திருச்சபையினர் ஏன் பிடித்து அலைந்தார்கள் மதம் பரப்பும் கிறிஸ்தவ மத கும்பல்களுக்கு அப்படி என்ன கோபம் காமராஜர் மேல் என்பதை முதலில் பார்த்து விடுவோம் இதற்கு நாம் காமராஜர் காலத்தில் நடந்த பல உண்மை சம்பவங்களை நினைவுபடுத்தினால் மட்டுமே புரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்றில் தமிழ்நாடு காங்கிரஸின் தலைவராக காமராஜர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் காங்கிரஸ் கட்சி இந்தியா முழுவதும் தடை செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அரசியல் சட்டத்தை தயாரித்த அரசியல் நிர்ணய சபையில் தலைவர் காமராஜர் அவர்களும் ஒருவராக இருந்தார் என்ற செய்தி பலருக்கும் தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியாவிற்கு பிரிட்டிஷ்காரனிடம் இருந்து சுதந்திரம் கிடைத்தபோது திராவிடர் கழக பெரியார் இது எங்களுக்கு கருப்பு நாள் என்று சொன்னான் ஏனென்றால் அண்ணாவும் பெரியாரும் பிரிட்டிஷ்காரனுக்கு கைக்குலிகளாக இருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் ராஜாஜி தலைமையிலான அரசு புதிய கல்விக் கொள்கையாக குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியது பெற்றோர்களின் தொழிலை பிள்ளைகள் அரை நாள் செய்ய வேண்டும் என்றார் ராஜாஜி அத்தோடு நிதி பற்றாக்குறையை காரணமாக காட்டி ஆறாயிரம் ஆரம்ப பள்ளிகளை இழுத்து மூடினார் இதனால் மக்களிடம் பயங்கர எதிர்ப்பு வர பதவி விலகினார் பள்ளிகளை இழுத்து மூடியதும் சந்தோஷம் அடைந்தது யாரென்றால் கிறிஸ்தவ மத கும்பல்கள் தான் ஏன் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் ராஜாஜி முதல்வர் பதவியிலிருந்து விலகினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு ஏப்ரல் பதிமூன்றில் தமிழ் புத்தாண்டில் தமிழ்நாட்டு முதல்வராக காமராஜர் பொறுப்பேற்றார் ராஜாஜி மூடிய ஆறாயிரம் பள்ளிகளையும் உடனடியாக திறந்தார் நான் பிச்சை எடுத்தாவது என் மக்களை படிக்க வைப்பேன் என்று சபதம் உரைத்தார் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஜூலை பனிரெண்டாம் தேதி கோவில்பட்டியில் மதிய உணவு திட்டம் முதன்முறையாக ஆரம்பிக்கப்பட்டது இந்த திட்டத்திற்கு அரசு மானியம் முதல் முறையாக வழங்கப்பட்டது தமிழகம் அங்கும் பள்ளி வளர்ச்சி சீரமைப்பு இயக்க மாநாடுகள் நடைபெற்றன நூற்றி முப்பத்தி மூன்று மாநாடுகளின் மூலம் ஆறு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் பெருமான நன்கொடைகள் கிடைத்தன ரொக்கமாக சுமார் நான்கு கோடி ரூபாய் நன்கொடை கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு முதல் பதினோராம் வகுப்பு வரை ஏழை பிள்ளைகள் அனைவருக்கும் இலவச கல்வி அளிக்க உத்தரவிட்டு அதை செயல்படுத்தி காட்டி இந்தியாவை தமிழ்நாட்டின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தார் காமராஜர் கஷ்டப்பட்ட மாணவர்களுக்கும் நன்றாக படிக்கும் மாணவ மாணவிகளுக்கும் இலவச ஸ்காலர்ஷிப் பணமும் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியில்தான் ஏற்படுத்தப்பட்டது இதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இரண்டு லட்சத்தி இருபதாயிரமாக இருந்த மாணவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் பதினோரு லட்சத்தி அறுபத்தி ஐந்து ஆயிரமாக உயர்ந்தது இப்படி காமராஜர் கல்வியை இலவசமாக்கியது கிறிஸ்தவ மத கும்பல்களை மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது ஆமாம் இதுதான் உண்மை வெள்ளைக்காரர்கள் ஆட்சி காலத்தில் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறினால் இலவச கல்வி என சொல்லி ஏழை மக்களை கூட்டம் கூட்டமாக கிறிஸ்தவ மதத்திற்கு மாற்றி வந்தனர் பள்ளி கல்லூரிகளை காட்டி ஏழைகளை ஏமாற்றி மதம் மாற்றிய ஒட்டுமொத்த வெளிநாட்டு கிறிஸ்தவ மத கும்பல்களுக்கும் ஆப்படித்தவர் காமராஜர் என்றால் அது மிகை ஆகாது எனவே காமராஜரை இன்னும் விட்டு வைத்தால் இந்த திட்டங்களை இந்தியா முழுவதும் கொண்டு வந்து கல்வியை இலவசமாக ஆக்கிவிடுவார் இந்தியா முழுவதும் கிறிஸ்தவ மதத்தை பரப்ப முடியாது என்று தென்னிந்திய திருச்சபையினர் அஞ்சினர் இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் அக்டோபர் இரண்டாம் தேதி கட்சியை வளர்க்க கே பிளன் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தி தன் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பக்த வச்சலத்தை முதல்வராக ஆக்குகிறார் காமராஜர் அதன்பின் காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய தலைவர் பதவியில் அமர்கிறார் காமராஜரின் இந்த இமாலய வளர்ச்சி அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய கவலையே தருகிறது ஏனென்றால் நேருவின் உடல்நிலை மோசமாக இருந்த நேரம் அது எப்படியும் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் காமராஜர் இந்தியாவின் அடுத்த பிரதமராக வந்து விடுவார் என்று கணிக்கிறது காமராஜர் அன்பும் பண்பும் கொண்ட தலைவர் அதனால் அவர் நேர் முன்னே நின்று வாதிட ஒருவனுக்கு கூட தைரியம் இருக்கவில்லை இந்திய அளவில் மிக பெரிய சக்தி வாய்ந்த தலைவராக காமராஜர் இருந்த நேரம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஏழாம் நாள் பண்டித ஜவஹர்லால் நேரு அமரரானார் அப்போது காமராஜர் பிரதமர் ஆகிவிடுவார் என்று நினைக்க ஜூன் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் ஏழை குடும்பத்தில் பிறந்து தன்னுடைய கே பிளான் மூலம் பதவியை துறந்த லால் பகதூர் சாஸ்திரியை இந்தியாவின் இரண்டாவது பிரதமர் ஆக்கினார் காமராஜர் லால் பகதூர் சாஸ்திரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு பாகிஸ்தானின் காஷ்மீர் ஆக்கிரமிப்பை எதிர்த்து பல முறை எச்சரித்தும் எடுபடாததால் அந்த நாட்டுடன் போர் தொடுத்து ஆக்கிரமிப்பை தடுத்து செப்டம்பர் மாதம் ரஷ்யாவின் தலையிட்டால் போர் நிறுத்தத்தினை ஏற்படுத்தினார் இதில் மூளையாயிருந்து திட்டம் தீட்டியவர் காமராஜர் தான் இதனால் காமராஜர் மீது அமெரிக்காவிற்கு எரிச்சல் வருகிறது காமராஜரை அரசியலில் பலம் விளக்க வைக்க முடிவு செய்கிறது அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் பத்தாம் தேதி ரஷ்ய அதிபர் அலெக்ஸ் கோசிசின் அழைப்பை ஏற்று லால் பகதூர் சாஸ்திரி உலக அளவில் மிக புகழ்பெற்ற தாஸ்கன் ஒப்பந்தத்தில் ரஷ்ய தலைவர்கள் முன்னிலையில் சமாதான உடன்படிக்கை கையெழுத்திடுகிறார் அன்றே லால் பகதூர் சாஸ்திரி மர்மமான முறையில் இறக்கிறார் ஜனவரி இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் இந்திரா காந்தியை பிரதமர் ஆக்குகிறார் காமராஜர் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஜூலை இருபத்தி ரெண்டில் சோவியத் நாட்டில் இருபது நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் காமராஜர் கிழக்கு ஜெர்மனி ஹங்கேரி செக்கோ ஸ்லோவேக்கியா யூகே ஸ்லோவேக்கியா பல்கேரியா போன்ற ஐரோப்பிய நாடுகளுக்கும் சென்று வந்திருக்கிறார் அமெரிக்கா மீது காமராஜருக்கு எப்போதும் நல்ல அபிப்பிராயம் கிடையாது அதே நாளில் அமெரிக்கா செல்வதாக இருந்த திட்டத்தையும் தமிழ்நாட்டில் தேர்தல் என்பதை காரணம் காட்டி தவிர்க்கிறார் காமராஜர் இது அமெரிக்காவின் கோபத்தை இன்னும் தூண்டுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டின் சுதந்திர நாள் தமிழ்நாட்டின் வரலாற்றிலே பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய திருநாள் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையம் அதுநாள் வரை கண்டிராத மக்கள் கூட்டத்தை அன்றுதான் கண்டது சென்னை நகர வீதிகளுக்கு எண்ணில் அடங்கா வாகனங்களை சுமக்கும் வாய்ப்பு அன்றுதான் கிட்டியது கண்ணு கட்டிய தூரம் வரை சைக்கிள்களும் ஸ்கூட்டர்களும் கார்களும் குதிரைகளுமே காட்சி அளித்தன இத்தனையும் எதற்காக தெரியுமா முதன்முறையாக அந்நிய நாடுகளுக்கு விஜயம் செய்துவிட்டு சென்னை திரும்பிய இந்தியாவின் இணையில்லா தலைவர் காமராஜர் அவர்களை வரவேற்கத்தான் சோசியலிச நாடுகளுக்கு சென்று திரும்பிய மக்கள் தலைவர் காமராஜர் அவர்களுக்கு சென்னை மாநில மக்கள் மகத்தான வரவேற்பு அளித்தார்கள் விண்ணெதிர வாழ்க கோஷம் ஒலிக்க வானிலிருந்து மலர் மாறி பொழிய சென்னை நகர வீதிகளிலே பவனி வந்தார் பாரத தலைவர் இது அமெரிக்கா வயிற்றில் மேலும் புளிய கரைத்தது ஆனால் காமராஜர் வெளிநாடுகள் போய் வந்ததை திராவிட நாய் கருணாநிதி எப்படி கிண்டல் செய்தான் தெரியுமா காமராஜர் என்ன மெத்தப்படித்தவரா முன்பெல்லாம் ரஷ்யாவிற்கு எருமை தோலைத்தான் இந்தியா ஏற்றுமதி செய்தது இன்று ஒரு எருமையையே அனுப்பியுள்ளது என காமராஜர் ரஷ்யா சென்று திரும்பியதை அமெரிக்க உளவாளி சொல்லிக் கொடுத்தது போல சொன்னான் கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் பிரச்சாரம் செல்லும் வழியில் கார் விபத்து மூலம் காமராஜரை கொல்ல சதி நடக்கிறது ஆனால் காமராஜர் தப்பிக்கிறார் இது வரலாற்றில் மறைக்கப்பட்ட உண்மை இதனால் காமராஜர் தேர்தல் பிரச்சாரம் செய்ய முடியவில்லை படுத்து கிடந்தேன் ஜெய்பேன் என்கிறார் இதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே காமராஜர் பற்றிய உளவு தகவல்களை விருதுநகரில் தங்கியிருந்த உளவாளி ஒருவன் அமெரிக்காவிற்கு தகவல் கொடுத்து கொண்டே இருக்கிறான் விருதுநகரில் இருக்கும் உளவாளிக்கு காமராஜர் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்ற கட்டளை வருகிறது பிரிட்டிஷ் கைக்குறியாக இருந்த அண்ணா துறையின் திமுகவையும் அமெரிக்காவின் நட்பு நாடான லண்டனில் இருந்து தமிழ்நாட்டில் மதம் பரப்ப செயல்படும் சிஎஸ்ஐ தென்னிந்திய திருச்சபையும் இணைக்கிறார் அமெரிக்க உளவாளி பிரிட்டிஷ் கைக்குலியாக இருந்த அண்ணா துறையின் திமுகவையும் அமெரிக்காவின் நட்பு நாடான லண்டனில் இருந்து தமிழ்நாட்டில் மதம் பரப்ப செயல்படும் சிஎஸ்ஐ தென்னிந்திய திருச்சபையையும் இணைக்கிறான் அமெரிக்க உளவாளி பள்ளி கூடங்கள் கட்டி தங்கள் மதமாற்றத்தை தடுத்த காமராஜரை தோற்கடிக்க சம்மதிக்கிறது இந்த கும்பல் மேலும் கோடிக்கணக்கான பணம் செலவழிக்கவும் கிறிஸ்தவ ஓட்டுக்களை திமுகவிற்கு திசை திருப்பவும் உறுதியளிக்கப்படுகிறது சரி யார் அந்த அமெரிக்க உளவாளி என்று கேட்கிறீர்களா நாடார்கள் வரலாறு என்ற புத்தகம் எழுதிய ராபர்ட் க்ரீவ் தான் அந்த அமெரிக்க உளவாளி நாடார்கள் வரலாறு எழுதுகிறேன் என்ற பெயரில் இந்தியாவின் கல்விக்கண் திறந்த இமயத்தையே சாய்த்த கொடுங்கோலன் இந்த ராபர்ட் க்ரீவ் அப்போது திமுக திரைப்படங்கள் மூலம்தான் அரசியல் கருத்துக்களை பரப்பியது இந்த படங்களுக்கு உதவி செய்தது யார் தெரியுமா அதே அமெரிக்க உளவாளி ராபர்ட் க்ரீவ் தான் படவேலை என்ற பெயரில் அடிக்கடி இந்த அமெரிக்க உளவாளி சந்தித்த நபர்கள் கருணாநிதியும் அறிஞர் அண்ணாத்துறையும் தான் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் நடந்த நீதி கட்சி மாநாட்டில் நம் கட்சி தோன்றிய காலம் முதல் இதுவரை நாம் பிரிட்டிஷ் சர்க்காருடன் ஒத்துழைத்து வந்ததும் இந்திய சர்க்காருடன் ஒத்துழையாமை செய்து சர்க்காருக்கு தொல்லை கொடுத்து வந்த ஸ்தாபனங்களை எதிர்த்து போராடி பிரிட்டிஷ் சர்க்காருக்கு அனுகூலமான நிலையை உண்டாக்க உதவி செய்து பாம்பர மக்களாலும் நம் கட்சியை இழிவாக கருதப்படத்தக்க நிலை ஏற்படுவதற்கு பயன்பட்டு விட்டது என அண்ணாதுரை பேசியது தாங்கள் பிரிட்டிஷ்காரனுக்கு கைக்கூறிகள் என்பதை நிரூபிக்கிறது பிரிட்டிஷ்காரனின் லண்டன் உளவாளிகளாக விளங்கிய கிறிஸ்தவ மத கும்பல்களும் பிரிட்டிஷ் கைக்கூலியான திமுகவும் இணைந்து காமராஜரை தோற்கடித்தனர் இதில் நாடார் சமூகத்தில் இருக்கும் பல்வேறு பிளவுகளை கருணாநிதிக்கு போட்டு கொடுத்தவன் நாடார்கள் வரலாறு எழுதிய அமெரிக்க உளவாளி ராபர்ட் ஹாட்க்ரிவ் தான் நாடார்கள் சமூகத்தில் இருக்கும் பிளவுகளை முறையாக கையாண்டு சுதந்திர கட்சியையும் இணைத்து ஓட்டுக்கு காசு கொடுக்கும் முறையை விருதுநகரில் அறிமுகப்படுத்தி கல்வி கண் திறந்த காமராஜரை தோற்கடித்தனர் பிரிட்டிஷ் கைக்குலிகளான திமுகவும் சிஎஸ்ஐ தென்னிந்திய திருச்சபையும் ஆம் இந்திய நாட்டில் அமெரிக்க கைக்கூலிகள் சாதித்து காட்டினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் அண்ணா துறை அமெரிக்காவின் உளவாளிதான் என்று உண்மையை சொன்னவர் காமராஜர் தோல்வியடைந்த வருடமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் விருதுநகரில் கலெக்டராக இருந்த டி என் ஆவார் இதை இவர் புத்தகமாகவும் வெளியிட்டுள்ளார் அண்ணாதுறை கருணாநிதி தென்னிந்திய திருச்சபை ஆகியோர் அமெரிக்க உளவாளிகளாக செயல்பட்டதற்கான ஆதாரங்களும் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அமெரிக்காவின் உளவாளி அண்ணாத்துறை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆனார் இதை அமெரிக்க நாளேடுகள் தலைப்புச் செய்தியில் வெளியிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அமெரிக்காவில் உள்ள ஏல் பல்கலைக்கழகம் முதன் முதலாக அமெரிக்கர் அல்லாத ஒருவருக்கு விருது கொடுத்தது அவர்தான் அறிஞர் அண்ணாதுரை காமராஜரை தோற்கடிக்க உதவி செய்ததற்குத்தான் இந்த பட்டம் கொடுத்தது அமெரிக்கா எலிஹு ஏல் என்பவன் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் சென்னை மாகாண ஆளுநராக இருந்தவன் இந்த ஏல் பல்கலைக்கழகமே இந்தியாவில் கொள்ளையடித்துச் சென்ற பணத்தில்தான் கட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி இரண்டாம் தேதி நடைபெற்ற இரண்டாம் உலகத் தமிழ் மாநாட்டின் போது சென்னை கடற்கரை சாலையில் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த தெலுங்கு சோழியரான கருணாநிதியால் நாடர்களை கேவலப்படுத்தி எழுதிய வேசி முகன் கால்டுவல்லுக்கு சிலை அமைக்கப்பட்டது இந்த சிலையை வழங்கியது நாடர்கள் அதிகம் கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய தென்னிந்திய திருச்சபைதான் காமராஜரை தோற்கடித்தமைக்கு அமெரிக்க உளவாளியான ராபர்ட் காட்ரூஸ்க்கு அமெரிக்க சிஏஏ விருது வழங்கி கௌரவம் செய்ததும் இங்கே குறிப்பிடத்தக்கது எப்படியோ காமராஜரை சிஏசிஐ கிறிஸ்தவர்கள் சபையும் அமெரிக்க உளவாளிக்கு கால் பிடித்த திமுகவும் தோற்கடித்து விட்டன இந்த வீடியோவை பார்க்கும் பலருக்கும் கிறிஸ்தவ மத கும்பல்களின் கோரமுகம் புரிந்திருக்கும் கிறிஸ்தவ கும்பல்களுக்கும் திமுகவிற்கும் இருக்கும் கள்ளக்காதல் எப்படி வந்தது என்பதும் தெரிந்திருக்கும் திமுக தீக்க போன்ற கட்சிகளுக்கு அமெரிக்கா மற்றும் இஸ்லாமிய அமைப்புகள் பணம் கொடுப்பதால் இவர்களுக்கு சாதகமாக செயல்படுவர் இந்துக்களை அளிக்க காட்டிக் கொடுப்பர் மேலும் நாடார் இனத்தை இழிவாக சித்தரித்து கார்டுவல் புஸ்தகம் எழுதியும் இயேசுவிடம் ஏதோ இருப்பதாக நினைத்து நாடார்கள் மதம் மாறுவது இனத்திற்கே அவமானம் நன்றி